ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परा मङ्गनिडुमदिरिपुडेसूडयुत्तियन्नुं मणिनगरत्तुलगनित्तुं विळक्कुं ज्योति வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை பிள்ளை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் கனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக் காணுனாளே காவியநாயகன் கம்பனின் காவியநாயகன் ராமபிரான் சரித்திரம் தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம். அயோத்தியா காண்டத்திலே கலக்கியமா மனத்திலா கைகேயி வரம் வேண்ட அதை அங்கீகரிக்கவும் முடியாமல் மறுக்கவும் முடியாமல் இருதலைக்குள் எறும்பாக கொடுத்த வரமாக இருப்பதனாலே அதை மறுக்க முடியவில்லை. ராமன் மீது கொண்ட காதலினாலே ராமனை காட்டுக்கு அனுப்பவும் முடியவில்லை. இப்படியாக தசரதர் மூர்ச்சித்த நிலையிலே சுமந்தரர் மூலமாக அழைத்து வரப்பட்ட ராமபிரான் கைகேயாலே காளிசூல் உலகமெல்லாம் பரதனே யாரு நீ போய் தாழிலும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமே கொண்டு பூழிவன் காண நன்னி புண்ணியத் துளைகளாடி ஏழிரண்டாண்டின் வா என்று சொல்ல மன்னவன் பணியன்றாகில் நும்பணி மறுப்பனோ என போகின்றேன் விடையும் கொண்டேன் என்று ராமபிரான் அப்பொழுது அளந்த செந்தாமரை முக செந்தாமரை அந்த செவ்வியை வென்றது என்று கம்பன் பேசுவான். ராமபிரான் கிளம்புகிறான். மக்களெல்லாம் அழுகிறார்கள். ஆ அழுத கன்று அழுத அந்த அளந்த பூ அழுத புனல் புல் அழுத கல் ஒழுகும் காவும் அழுத களிறு அழுத மாவும் அழுத அம்மன்னனை தசரதன் அழுதை போலவே அத்தனையும் அழுதன என்று சொல்கிறார் கம்பர். இந்த செய்தியானது ராமனுடைய வலக்கரமாக இருக்கக்கூடிய இலக்குவனுக்கு தெரிகிறது. இலக்குவன் சீற்றம் கொள்கிறான் என்று பார்த்தோம். எப்படி கண்ணில் கடைத்தி உக நெற்றியில் கத்தை நார விண்ணில் சுடரும் சுடர் தோன்ற மீநீர் விரிப்ப உள்ளிற்கும் உயிர்ப்பு எனும் ஊதை பிறக்க நின்ற அண்ணல் பெரியோன் தனது ஆதியின் மூர்த்தி ஒத்தான் ஆதிசேஷனைப் போல விஷஜ்வாலைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷனைப் போல ஆதிசேஷன் அம்சமாகிய லக்ஷ்மணன் கோபமாக இருந்தால் எப்படிப்பட்ட கோபம் அவருடைய சினத்தை வர்ணிக்கிறார் கம்பனார் கவிச்சக்கரவர்த்தி. என்னுடைய வழிபடு தெய்வமாக இருக்கக்கூடிய அண்ணனாக விளங்கக்கூடிய ராமபிரான் எப்பப்பட்டவன் தெரியுமா? மாரிமலை முடங்கில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் என்னுடைய சுவாமின்னே ராகவ சிம்ம தேசிகன் அனுபவிப்பார். என்னுடைய ராமன் சிங்கத்தை போன்றவன், அந்த சிங்கக்குட்டி மாதிரி அவன். இப்பொழுது அந்த சிங்கக்குட்டி அனுபவிக்க வேண்டிய உணவை கைகே என்ன செய்கிறாள் தெரியுமா? அப்பொழுது பிறந்த நாய்க்குட்டிக்கு ஊட்ட நினைக்கிறாள். எனவே ராமன் பெற வேண்டிய அந்த சிம்மாசனத்தை பரதன் பெறுவதா என்று சினத்தோடு பேசுகிறான் லக்ஷ்மணன். சிங்க குருளை கிடு தீம் சுவை ஊனை சிங்க குருளை கிடு தீம் சுவை ஊனை நாயின் வெங்கம் சிறு குட்டனை ஊட்ட விரும்பினாலே நங்கைக்கு அறிவின் திறம் நன்றி இது நன்றி இது என்ன கங்கைக்கிறவன் கடகக்கை உடைத்து நக்கா. லக்ஷ்மணன் சினத்தோடு சிங்கத்துக்கு சிங்கக்குட்டிக்கு கொடுக்க வேண்டிய
அழகான உணவை அப்பொழுது பிறந்த ஒரு நாய் கண்ணு கூட சரியாம திறக்காமல் இருக்கக்கூடிய நாய்க்குட்டிக்கு ஊட்ட விரும்புகிறாளே, ஊட்ட விரும்புகிறாளே, அது உண்ண விரும்பவில்லை, ஊட்ட என்ன அழகு, ஊட்ட விரும்புகிறாள். இப்படி தாயென்றும் எண்ணாமல் பெற்ற தாயாயிருந்தாலும் தவறு செய்தால் அது கண்டிக்கப்பட வேண்டியது என்று லக்குவன் தாயையும் இகழ்கிறான். அவன் நினைக்கிறான், தயரதன் ஏதோ ஒரு மயக்கத்தினாலே தாயினுடைய வரத்தை ஏற்றுக்கொண்டான். ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? விண்ணாட்டவர் மன்னவர் விஞ்சயநாகர் மற்றும் எண்ணாட்டவர் யாவரும் நிற்கவோர் மூவராகி மண்ணாட்டுனர் காட்டுனர் வீட்டுனர் வந்த போதும் பெண்ணாட்டம் ஒட்டே நினைப்பே உலகத்துளிர்ந்தான். ஆணாக இருக்கக்கூடிய அரசனாக இருக்கக்கூடிய தயரதனை ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய கைகேயி நடத்துகிறாளே, ஆட்டுவிக்கிறாளே. எனவே இந்த பெண்ணுடைய ஆட்சியை நான் அனுமதிக்க மாட்டேன். விண்ணாட்டவர் மன்னவர் விஞ்சயநாதர் மற்றும் எண்ணாட்டவர் யாவரும் மிக்க ஓர் மூவராகி மண்ணாட்டுணர் காட்டுணர் வீட்டுணர் வந்த போதும் பெண்ணாட்டம் ஒட்டேனி பேருலகத்துளிர்ந்தார். லக்ஷ்மணன் பணிவாக இருப்பான், அமைதியாக இருப்பான், சண்டி மிரண்டால் காடு கொள்ளாது. குணமேறும் குன்றேறி நின்றார் இவர்களை கனமேனும் காத்தல் அறிவு. அங்கே லக்ஷ்மணன் எப்படி இருந்தான் என்பதை ஓமை கூறுகிறான் கம்பன். 6:30 மணி 7 மணி சூரியன் வெப்பம் குறைவாக இருக்கும், பார்ப்பதற்கும் அழகாக இருப்பான். ஆனால் நடுப்பகல் சூரியன் வெப்பத்தை அதிகமாக வெளிப்படுத்துவார். இங்கே கம்பன் கூறுகிறான், காலை கதிரோன் நடுவுற்றதோர் வெம்மை காட்டி. நேரம் காலை நேரம், சூரியன் காலை வேளையிலே உதிக்கின்ற சூரியன், ஆனால் வெப்பம் எப்படி இருக்கிறதா, நடுப்பகல் வெப்பமாக இருக்கிறதாம். எனவே அன்பும் அறமும் பொறுமையும் அடக்கமும் உடைய லக்ஷ்மணன் இப்பொழுது நடுப்பகல் சூரியன் மாதிரி தகிக்கிறானாம். காலை கதிரோன் நடுவுற்றது ஓர் வெம்மை காட்டி ஞாலத்தவர் கோமகன் அந்நகரத்து நாப்பன் மாலை சிகரந்தனி மந்தர மேரு முந்தை வேலை திரிகின்றது போல் திரிகின்ற வேலை. தன்னுடைய வில்லை கையில எடுத்துக்கொண்டு நான் ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை நடத்தி வைக்கப் போகிறேன், இதை யார் தடுக்க முடியும் என்று கோபத்தோடு இருக்கிறார். ஆரா கனலா துங்கோ அஞ்சனமேகம் என்ன, கோபத்தோடு இருக்கக்கூடிய லக்ஷ்மன் முன்னாலே ஒரு மேகம் மாதிரி அஞ்சன மேகம் என்ன, அஞ்சன வண்ணனாகிய ராமபிரான் தோன்றுகிறான். ராமபிரான் லக்குவன் எதிரே வருகிறான். அவன் பார்க்கிறான், கையிலே அம்பையும் வில்லையும் வைத்துக் கொண்டிருக்கிறான். என்னத்த எண்ணி இமரோய் முனிந்திலாதாய் சன்னத்தனாகி தனு ஏந்துதற்கு ஏது என்றான். சன்னத்தனாகி தனு ஏந்துதற்கு ஏது என்றான். இப்பொழுது ஏனப்பா வில்லை வைத்துக் கொண்டிருக்கிறாய், எதிரிகள் யாரும் வரவில்லையே, மாளிகைக்குள்ளே இருக்கிறாயே, தனியாக இருக்கிறாயே, ஏன் என்று கேட்டான். அதற்கு லட்சுமன் பதில் சொல்லுகிறான், மெய்யை சிதைவிட்டு நின்மேல் முறை நீத்த நெஞ்சம் மையின் கரியால் எதிர் நின்னயம் மௌரி சூட்டல் செய்ய கருதி தடை செய்குணர் தேவரேனும் துய்யை சுடுவெண் கனலில் சுடுவான் துணிந்தேன். கையிலே வில் இருக்கிறது, அம்பு இருக்கிறது, மனத்திலே திண்மை இருக்கிறது. எனவே நேர்மையை மரபை மூத்தவன் தான் அரசாள வேண்டும் என்ற நிலையை அரசனே எல்லா எதிரிலும் எல்லோருடைய அனுமதியோடு செய்த கட்டளையை மீறி யாரோ ஒரு
பெண் அதை தடுக்கிறாள். மையில் கரியால் நெஞ்சம் மையில் கரியான் எதிர் நிர்ணயம் மௌரிகூட்டல் செய்ய கருதி. நெஞ்சிலே வஞ்சம் வைத்துக் கொண்டு வஞ்சகியான அந்த பெண் தாயென்று நினைக்கவில்லை. எங்கே தடை செய்குணர் தேவரேனும் தாராக இருந்தாலும் சரி, நான் என் சமயனாருக்குத்தான் இந்த தவிசு இந்த அரசாட்சியை தருவதற்கு உதவப் போகிறேன், அதை யார் தடுத்தாலும் நான் அதற்கு எதிர்ப்பாக நிற்பேன் என்கிறார். ராமனுக்கு ஒன்றும் புரியவில்லை. லக்ஷ்மணன் கோபத்தை தணிக்க வேண்டும். என்ன செய்கிறான் தெரியுமா? இளையான் இது கூற ராமன் இயைந்த நீதி வளையா வரும் நல் நெறினின் அறிவு ஆகுமன்றே உளையாரம் வற்றிட ஊவரு சீற்றம். கவனிக்க வேண்டும். விளையாத நிலத்து உனக்கு எங்கனம் விளைந்ததென்றான். விளையாத நிலத்து உனக்கு எங்கனம் விளைந்தது. இது நல்ல வண்டல் மண்ணாயிற்றே. இங்கே செந்நெல்லும் கண்ணெல்லும் தானே விளைய வேண்டும். இதிலே பருத்தி விளையலாமா? விளையாத நிலத்து நீயும் நானும் வசித்திடத்திலே படித்தோம். பண்போடு கல்வி, ஒழுக்கத்தோடு கல்வி, கசடரக் கல்வி நிற்க அதற்கு தக. உனக்கு போய் இப்படி கோபம் வரலாமா? லக்ஷ்மணா, உன் கோபம் புரிகிறது. இதற்கு நீ என்ன செய்கிறாய்? தயரதன் காரணம் என்று நினைக்கிறாய், கைகேயி காரணம் என்று நினைக்கிறாய், பூனி காரணம் என்று நினைக்கிறாய். தப்பு, தவறு. இவர்கள் காரணம் அல்ல. அழகான நதி ஓடுகிறது, சரயூ நதி ஓடுகிறது. சரயூ நதியிலே தண்ணீர் வரவில்லை என்றால் அது மழையின் பிழை, மேகத்தின் பிழை. மேகம் மழை பொழியவில்லை, ஆற்றிலே தண்ணீர் வரவில்லை. ஆறு என்ன செய்யும்? நதியின் பிழையன்று நரும் புனலின்மை, பதியின் பிழையன்று பயந்து நமை புறந்தாள், மதியின் பிழையன்று மகன் பிழையன்று. நதனுக்கு ஒன்றுமே தெரியாது. கைகை காரணமல்ல, தசரதன் காரணமல்ல. ஆற்றிலே தண்ணீர் வரவில்லை என்றால் அந்த ஊர் மக்கள் என்ன செய்வார்கள்? அந்த ஆறு ஓடக்கூடிய நாடு என்ன செய்யும்? அந்த நாட்டின் அரசன் என்ன செய்வார்? விசும்பின் துணி வீடெல்லாம் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பல் அறிவு. வானம் சுருங்கின் தானம் சுருங்கும். எனவே தண்ணீர் வராதுக்கு காரணம் நதி அல்ல. அதே மாதிரி நான் காட்டுக்கு செல்வதற்கு காரணம் யாரும் அல்ல. என்ன காரணம் தெரியுமா? விதியின் பிழை இதற்கு என்னை வெகுண்டது. இதற்கு போய் கோபப்படலாமா? உடனே லக்ஷ்மணன் சொல்லுகிறான், அண்ணா விதியா? இப்படித்தான் பல பேர் விதி விதி என்று சொல்லி பல சதிகாரர்களுக்கு வழி கொடுத்து விடுகிறார்கள். விதிக்கு விதியாகும் என் வில் தொழில் கண்டி என்றான். என் கையிலே இருக்கிற வில் இருக்கிறதே, அது விதியும் மாற்றும் என்று சொன்ன உடனே ராமன் பதிலுக்கு லக்ஷ்மணனை சமாதானப்படுத்துகிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? வாய் தந்தன கூறுதியோ மறை தந்தனாவால். வசிக்கிறத்திலே நாம் வேதம் படித்தோம், ருக்வேதம் படித்தோம், எஜுர்வேதம் படித்தோம், சாமவேதம் படித்தோம், அதர்வண வேதம் படித்தோம், வேதம் படித்தோம். வேதம் சொல்ல வாயினாலே இப்படியாக தவறான விஷயத்தை பேசலாமா? மனம் போனபடி பேசலாமா? கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? நீ தந்தது அன்றே நெறியோர்கள் நிலாதது இன்ற தாய் தந்த என்றால் அவர் மேல் சலிக்கின்றது என்னோ. லட்சுமணு மட்டும் புரியும்படி இங்கே ராமன் சொல்லுகிறால் மற்றவருக்கு இது புரியாது. சூக்ஷ்மமான விஷயம், உயிர்ப்பான விஷயம். வேதத்தை ஆதிசேஷன் நன்கு அறிந்தவர், வேதம் ஓதியவர்.
அதனால் சொல்லுகிறார், மறை தந்தனாவால் நீ தந்ததன்றே நிறையோர் கண் நிலாதது என்ற தாய் தந்த என்றால் அவர் மேல் சலிக்கின்றது என்னோ. மாதிரே ஓபவ பிதே ஓபவ ஆச்சாரிய தே ஓபவ அதித்தி தே ஓபவ. வேதம் வேதம் எதற்கு படிப்பது? சொல்வது செய்வது நினைப்பது எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டாமா? இப்படி சொன்ன உடனே லட்சுமண பெருமாள் சினம் ஆகுகிறான், கோபம் தவிர்கிறான். ராமன் காலிலே நெடுஞ்சான் கடையாக விழுகிறான். நல்தாதையும் நீ தனி நாயகன் நீ வயிற்றில் பெற்றாயும் நீயே. நத்தாதையும் நீ தனி நாயகன் நீ வயிற்றில் பெற்றாயும் நீயே. பிறரில்லை பிறர்க்கு நல்க கற்றாய் இது காணிது இன்று என கைமறித்தான் முற்றா மதியம் இழைந்தான் முனிந்தான். பரதன் பகர்வான் வரதன் பெற்றவன் தான் இவ்வையம் சரதம் உடையாள் அவள் என் தனித்தாதை பரதன் பெறுவான் இனியான் படிக்கின்ற செல்வம் விரதம் இதில் நல்லது வேறினியாவதென்றான். ராமபிரான் லட்சுமணை சாந்தப்படுத்துகிறான். லட்சுமணன் அண்ணன் சொல்லிய பிறகு அதை மீற முடியவில்லை, எனவே வருத்தத்தோடு வெறுப்பாக பேசுகிறான். வில்லும் சுமக்க பிறந்தேன் வெகுண்டு என்ன என்றான். கையிலே வில்லை வைத்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் உனக்கு தொல்லை தருபவர்களை என்னாலே தடுக்க முடியவில்லையே. வில்லும் சுமந்தேன். இப்படி சொன்ன உடனே ராமபிரான் சொல்லுகிற, எது எப்படி இருந்தாலும் தந்தை என்பவர் என்னை பெறுவதற்கு காரணமாக இருந்து எனக்கு கல்வி தர காரணமாக இருந்து தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல் என்று எல்லாவற்றையும் செய்ய தந்தையை நான் மீற முடியாது. நற்சொற்கள் தந்து ஆண்டு என்னை நாளும் வளர்த்த தாரை கண் சொல் கடந்து எட்டு அரசாழ்வது தக்கதென்றால் தந்தையினுடைய சொல்லை நான் மீற முடியாது. என் சொல் கடந்தால் உனக்கு யாது உளவீனம் என்றான். லட்சுமணனே, நான் அப்பாவின் வார்த்தையை மீற முடியாது, அண்ணனும் அப்பாவை போலத்தானே என் வார்த்தையை நீ மீறலாமா? தென் சொல் கடந்தான் வடசொல் கலைக்கு எல்லை தேர்ந்தான். கம்பன் அழகாக பேசுகிறான். இரு கலையும் வல்லவர்கள் என்று சொல்வார்களே அது மாதிரி ராமபிரானை தென் சொல் கடந்தான் வடசொல் கலைக்கு எல்லை தேர்ந்தான். உடனே லட்சுமண பெருமான் என்ன ஆனானாம்? ஏற்றம் தொடங்க கடலின் தனிவு எய்தி நின்றான். ஐ டைடு லோ டைடு சொல்வார்கள், உயர்ந்த அலை தாழ்ந்த அலை என்று. இங்கே பொங்குகின்ற கடல் அலையாக இருந்த லட்சுமணன் அடங்கிவிட்ட அமைதியான கடலாக பசிபிக் கடலை அமைதிக்கடல் என்பார்கள். அப்படி அமைதி கடலாக ஆனான். இருவரும் சுமித்திரை இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்லுகிறார்கள். சுமித்திரை ராமனை பார்த்து, ரமா நீ காட்டுக்கு செல்ல வேண்டுமா என்று சொல்லி கீழே விழுகிறாள், கீழே சோர்ந்து விழுகிறாள். சோர்வாளை ஓடி தொடுது எந்தினும் துன்பம் என்னும் இருவாளை வாங்கி மனம் தேருவக்கு எத்த செய்வர். சுமித்திரையை தாங்கி பிடித்து, அம்மா அழக்கூடாது, நீங்களெல்லாம் தந்தையாரை பார்த்துக் கொள்ள வேண்டும். தந்தையார் சொற்படி 17-14 ஆண்டுகள் காட்டிற்கு சென்று திரும்பி வருவேன், அதுவரை நீங்கள் தந்தையை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நான் காட்டிலே இருந்தால் என்ன, கடலிலே இருந்தால் என்ன, ஆகாயத்திலே இருந்தால் என்ன, நான் இருக்கும் இடம் எல்லாமே எனக்கு அயோத்திதானே. கான் புக்கிடினும் கடல் புக்கிடினும் கழிப்பே வான் புக்கிடினும் எனக்கு அன்னவை மான் அயோத்தி யான் புக்கது ஒக்கும்.
அருமையான விஷயம் சொல்லுகிறார். இங்குதான் நாம் காவிய நாயகன் நடையில் நின்றுய நாயகன் வேண்டுதல் வேண்டாமை இலான் அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சத்தப்பிரஜன் என்று பகவத்கீதையிலே பேசுவார்கள். எது நடந்தாலும் உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை. ராமனுடைய எண்ணத்தை பாருங்கள். காடாக இருந்தாலும் அது எனக்கு அயோத்தி, கடலாக இருந்தாலும் அது எனக்கு அயோத்தி, வான் உலகமாக இருந்தாலும் அது எனக்கு அயோத்தி. என யார் நலிகிற்கும் ஈத்தான் ஊன் பூக்கு உயிர் பூக்கு உணர் பூக்கு உலையற்க என்ற சுமித்திரை மீண்டும் அழுகிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்லவனையா காட்டுக்கு அனுப்ப போகிறார்? இந்த விதியினுடைய செயலை என்னத்தான் சொல்லுவது என்று மர உரியை லக்குவன் வாங்கிக் கொள்ளுகிறான். கைகையை எடுத்து வருகிறார். கைகையினுடைய ஏவலாளர்கள் எடுத்து வருகிறார்கள். லக்குவன் முதலிலே அதை வாங்கிக் கொண்டு ராமன் அணிந்து கொள்வதற்கு முன்னாலே லட்சுமணன் அணிந்து கொள்கிறான். அப்படி அணிந்து கொண்டு பேசுகிறான் அம்மாவிடத்திலே. என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ராமபிரான் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு சக்கரவர்த்தியாக மகுடாபிஷேகம் செய்து கொண்டு இருப்பான் என்று பார்த்தேன். இப்பொழுது மர உரி தரித்துக் கொண்டு இருக்கிறான். இதை பார்த்து கொண்டு இருக்கிறேனே, பெட்டை மரங்கள் என்று சொல்வான் பாரதி பாஞ்சாலி சபதத்திலே. பெட்டை மரங்கள் போல் புலம்பினார். இந்த தவறை, இந்த அநீதியை என்னாலே தடுக்க முடியவில்லையே என்று திருத்தப்பட்டிருந்த பொழுது சுமித்திரை சொல்லுகிறார், ரகுவனே நீ ராமன் பின்னாலே செல், அவன் திரும்பி வரும்போது வா. மூன்று விதமான தாய்மார்களை பார்க்கிறோம். கோசரை, பரதன் மிகவும் நல்லவன் ஆனால் ராமா நீதான் மூத்த மகன், முறைமை என்று ஒன்று உண்டு. அந்த பிராட்டிகால் என்று சொல்லுவார்கள் போட்டோக்கால். அது மாதிரி ஒரு முறைமை, ஒரு மரபு. அதை தவிர பரதன் நல்லவன் என்று சொல்லுகிறார் கோசலை. இல்லை இல்லை, பரதன் நாடாள வேண்டும், ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்று எப்பொழுதோ பெற்ற வரத்தை தன்னுடைய தாதியாகிய மந்தரை சொல்ல அதை பயன்படுத்தி கொண்டு சந்தர்ப்பவாதியாக நிற்கிறாள் கைகை. ஆனால் சுமித்திரை இரண்டு மகன்களை பெற்றாள். ஒரு மகனை ராமனுடன் இப்பொழுது அனுப்புகிறாள், இன்னொரு மகன் பரதனோடு இருக்கிறார். அது மட்டுமல்ல, சுமித்திரையுடைய உயர்ந்த நிலையை பாருங்கள். சுமித்திரை தன் மகனை யாரும் சொல்லவில்லை என்றாலும் காட்டுக்கு போ என்று சொல்லுகிறாள். உடன் ஏகு என்று சொல்லுகிறாள். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாள் தெரியுமா? அருமையான ஒரு செய்தி, அருமையான ஒரு அறிவுரை கூறுகிறாள் சுமித்திரை. ஆகாதது என்றால் உனக்கு அவ்வனம் இவ்வயோத்தி, மாகாதல் ராமன் நம் மன்னவன் வைய மீண்டும் போகா உயிர் தாயனம் பூங்குழல் சீதை என்றே ஏகாயினி இவ்வையின் மித்தலும் ஏதமென்றால் ஆதாதது என்றால் உனக்கு அவ்வனம் இவ்வயோத்தி மா காதல் ராமன் நம் மன்னவன் வைய மீண்டும் போகா உயிர் தாயர் நம் பூங்குழல் சீதை என்றே ஏகாய் இனி இவ்வையின் மித்தலும் ஏதமென்றும் ராமம் தசரம் வித்தி மம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவியும் வித்தி கச்சதா சயதா சுகம். வால்மீகினுடைய அந்த ராமாயணத்தை அப்படியே கம்பன் இங்கே நமக்கு செந்தமையிலே தருகிறான். எப்படி சொல்கிறான்? அவ்வனம் இவ்வயோத்தி, அவ்வனம் இவ்வயோத்தி, இனிமேல் உனக்கு காடுதான் நாடு, நாடுதான் காடு என்கிற அவ்வனம் இவ்வயோத்தி. அந்த தண்டகவனத்தை அயோத்தியாக நினைத்துக் கொள். மகாதல் ராமன் நம் மன்னவன், தசரதன் மன்னன் அல்ல ராமன் தான் மன்னன். வைய மீண்டும் போதா உயிர் தாயர் நம் பூங்குழல் சீதை, தாய்தான் சீதை என்று நினைத்துக் கொள் சொல்லும் பொழுது அங்கே தன்னை வெறுத்துக் கொள்ளுகிறார். இப்படிப்பட்ட ஒரு
அறம் பிழந்த மரம் நிறைந்த ஒரு செயல் நடந்த பிறகும் நான் இரவாது இருக்கிறேனே. எனவே போகாத உயிர் உயிரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய், தாயைப் போல சீதை என்று நினைத்துக் கொள். சீதம்மாயம்ம ஸ்ரீராமுடுமாக்கு தன்றி தியாகராஜ கீர்த்தனை. ஏகாயினி இவ்வையின் நிற்றலும் ஏதமென்றால், நண்பர்களே, இத்திகாசம் என்பது, காவியம் என்பது, இலக்கியம் என்பது வாழ்க்கைக்கு வழிகாட்டி. இலக்கியம் இந்த இலக்குவன், ஏற்கனவே நாம் பார்த்தோம், இலக்கு அவன். இந்த வாழ்க்கையிலே நமக்கெல்லாம் இலக்கு. ஒளிவில் காலம் எல்லாம் உடனாய் மண்ணி வலுவிலா அடிமை செய்ய வேண்டும். எனவே இலக்கு, நாம் எல்லாம் அடியார்கள், எம்பெருமான் இட்ட வழக்காக இருக்க வேண்டும், எம்பெருமானோடு செல்ல வேண்டும். ஆகையினாலே இங்கே சுமித்திரை தன் மகனுக்கு மேலும் ஒரு அறிவுரை கூறுகிறாள். என்ன சொல்கிறாள் தெரியுமா? பின்னும் பகர்வாள் மகனே இவன் பெண் செல். அனுஜன்னு பேரு தம்பிக்கு, அக்ரஜன்னு பேரு அண்ணனுக்கு. முன்னே செல்பவன் அக்ரஜன், பின்னே செல்பவன் தம்பி. முன் பிறந்தவன் பின் பிறந்தவன். எனவே தம்பியை பின்னாலே செல். மகனே இவன் பில் செல் தம்பி என்னும் படி என்று நீ செல்ல வேண்டும். தம்பி என்று நினைத்துக் கொண்டு அல்ல, அடியாரின் ஏவல் செய். பங்காளி என்று சொன்னாலே பங்கு ஆளி, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. ஞாதிஷேத் அனலேனக்கிம், ஞாதி என்றாலே நெருப்பான், ஞாதி. ஆக நீ லட்சுமணனே தம்பியாக போகாதே, அடியாளின் ஏவல் செய்தி. அது மட்டுமல்ல, மன்னன் நகர்க்கே இவன் வந்திடில் வா, ராமபிரான் திரும்பி வந்தால் நீ வா. ஒருவேளை அது இன்றே முன்னம் முடியன் வாழ்வி சோர நின்றாள். இல்லை என்றால் பின்னம் வா, முன்னம் முடி. அவன் வந்தால் பின்னாலே வா, இல்லை என்றால் முதலிலே நீ அவனுக்காக இறந்து விடு என்றெல்லாம் சொல்லி, அங்கே சீதையும் பின்னாலே கிளம்ப இருக்கிறாள். இங்கே ராமனும் லட்சுமணனும் சுமுத்திரத்திலே விடைபெற்றுக் கொள்ளுகிறார்கள். அப்படி விடைபெறும் பொழுது லட்சுமணனை பார்த்து ராமன் சொல்லுகிறான், உங்கள் அம்மா சொல்லிவிட்டால் இருந்தாலும் லட்சுமணா, நான் காட்டுக்கு செல்லுகிறேன், தயரனுக்கும் தாயனுக்கும் துணையாக நீ இரு, என்னுடன் நீ வர வேண்டாம், நீ எதற்கு கவலைப்பட வேண்டும் என்று சொல்ல, லட்சுமணன் சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தையை கவனிங்கள், கம்பனுடைய வார்த்தை. நீருள நீனுள்ள மீனும் நீளமும் பாருள எண்ணினுள்ள யாவும் பார்ப்பூரின், நீருள எண்ணினுள்ள மீனும் நீளமும் பாருள எண்ணினுள்ள யாவும் பார்ப்பூரின், நானும் சீதையும் என்றான். பெரிய கருத்து இருக்கிறது. எம்பெருமாட்டி பெருமானோடு இருப்பாள், அதே போல அடியார்கள் அடியோமோடும் இன்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு. இங்கே கம்பன் லக்ஷ்மணனையும் சீதையும் இணைத்து பேசுகிறான். என்ன சொல்லுகிறான்? லக்ஷ்மணன் அண்ணனுக்கு பதில் கூறுவதாக சொல்லுகிறான், அண்ணா என்னை தங்கிவிட சொல்கிறீர்களே, என்னை உங்களை விட்டு பிரிக்கிறீர்களே, முடியுமா அண்ணா? மத்யானாமுத கம்பலம் நீருளனே நீனுள மீனும், தண்ணீர் இருந்தால் தானே மீன் இருக்கும், நீர் தானே நீர், நான் தானே மீன். அண்ணா, நீராகிய நீர் இல்லாமல் மீனாகிய நான் இருப்பேனா? நீலோற்பல பூ இருக்குமா? பாருள நீனுள யாவும் பார்ப்போரின், தனுவுளானும் சீதையும் ஆருளரே நீனுளன் அருளுவா என்ற. அண்ணா, சீதையும் நானும் நீ இல்லாமல் நாங்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இப்படி சீதா பிராட்டியும் ராமனோடு வருவாள் என்று அங்கே லட்சுமணன் புரிந்து கொள்கிறான். சீதை ராமனோடு வரக்கூடிய அற்புதமான அந்த திண்மையை நாம் பார்க்க இருக்கிறோம்.
எனவே தம்பியும் தாரமும் உடன் வர அங்கே காட்டுக்கு செல்லுகிறார்கள். அந்த அருமையான செய்தியிலே சீதா பிராட்டி ராமனோடு வருகிறாளே, ஏன் தெரியுமா? சீதே துக்க தர்மனம் என்று சொல்லி சீதையை வரவேண்டாம் என்று ராமன் மறுத்தாலும் சீதை சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? இரண்டு விஷயங்கள் கவனிக்க வேண்டும். என்ன சொல்லுகிறாள்? நீ பிரிவினும் சுடுமோ காடு, உன்னுடைய பிரிவை விட காடு வெப்பமாக இருக்குமா? சொல்லிவிட்டு வால்மீகி ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லுகிறாள். ராமா, என்னை வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களே. பெரிய வில்லை வைத்து அதை வளைக்கும்படி செய்தார், ஆனால் உடைந்து விட்டது. ஆக நீ வீரன் என்று கருதிதானே என்னை உங்களுக்கு என் தந்தையாகிய ஜனகன் மனமுடித்து கொடுத்தார். ஆனால் இப்போதுதான் தெரிகிறது என் ஜனகன் ஏமாந்து விட்டார். ஏன் தெரியுமா? ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் என்று சொல்லுகிறாருங்க. ஆணாகிய உண்மை வெறும் வெளிவேஷத்தில் நீங்கள் ஆண் உருவத்திலே இருக்கிறீர்கள். உண்மை பெண்மையை தான் நீங்கள் ஏறிட்டுக் கொண்டு இருக்கிறீர்கள். ஏனென்றால் ஒரு குறவன் குறத்தி குறத்தியை குறவன் காட்டுக்கு வரவேண்டாம் என்று சொல்ல மாட்டான். வேடச்சியை வேடன் காட்டிற்கு வரவேண்டாம் என்று சொல்ல மாட்டான். எனவே என்னுடைய தந்தையார் மயங்கி விட்டார் உம்முடைய வடிவத்தை, ஆண் வடிவத்தை பார்த்து. ஆனால் உண்மையில் நீ பெண்மை உடையவர் என்று சொல்வாள். இப்படியெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் அற்புதமாக பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட சீதை கட்டாயப்படுத்தப்பட்டு ராமனோடு வருகிறாள். அவளும் மரவுரி குடித்துக் கொள்ளுகிறாள். உலக மக்கள், அந்த கோசல தேசத்து மக்கள் அழுகிறார்கள். இந்த நிலையிலே ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் கானகம் கிளம்புகிறார்கள். இந்த நிலையை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அயோத்தியா காண்டத்தை அனுபவிக்க இருக்கிறோம். ராமாயணம் மிகச்சிறந்த காவியம். மேலும் அனுபவிப்போம். ராமனை எண்ணி மகிழ்ந்திரு நெஞ்சது காமமழிந்து தெளிந்திருமே, பூமகள்நாதன் புரிந்திரு நன்மையை புண்மையை நாவும் புகந்திடுமோ, தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்மையும் சூழ்ந்திடவே, வானவர் கை தொழ வண்டினமாத்தெழ வாழ்த்தொடி சூழ் மங்களாசாதனபரிமதாச்சாரியபுரோகமி சர்வைஸ்வரோராச்சாரிய சுமங்கலம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் திகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.